மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது மியான்மரில் ஆங் சாங் சுச்சி தலைமையிலான ஜனநாயக ஆட்சியை கவித்து ராணுவம் ஆட்சி கைப்பற்றியதால் அந்நாட்டில் கடும் கொந்தளிப்பும் ஏற்பட்டது பொதுமக்களின் போராட்டத்தை ராணுவம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருகிறது யான்கோன் ஜாவி மந்த்லே மைக்கி போகோ மற்றும் பொகோகோ ஆகிய நகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வன்முறை வெடித்தது கண்ணீர் புகை குண்டு வீசி கூட்டத்தை கலைக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததால் ராணுவம் துப்பாக்கி பிரயோகம் செய்தது மியான்மர் துப்பாக்கிச் சூட்டில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது